நாமம் இருந்திருக்கணும், சதாசு பிரம்மேந்திர சரஸ்வதினு நாமம் இருந்திருக்கும். அவரை கூப்பிட்டு ஏ சதாசிவா அவன் வாய் அடைக்காதான்னு கேட்டாராம். அன்னைக்கு அடைச்ச வாய் தான் அப்புறம் திறக்கவே இல்லை. கடைசி முட்டுக்கு மௌனியா இருந்துட்டார். ஆனந்தமா இருந்தோம்னா பேசுறதுக்கு தோணாது. ஏதோ ஒரு மகானோட அதிஷ்டானத்துக்கு போறேன்னா அங்க சத்து நேரம் உட்காண்டிருக்கள், அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்றள். வெளியில வந்துட்டா யாராவது எதாவது கேட்டால் சட்டுன்னு பேச முடியாது. நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம், ஆனந்தமாக இருந்தால் பேச முடியாது, பேசாமல் இருந்தால் ஆனந்தமாகிடலாம். அப்படியே ஃபார்முலா ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பேசுறத நிறுத்த நிறுத்த எண்ணம் குறைய குறைய அப்படியே மனசு அடங்கி போன நிலையில இருக்கார். அப்படின்னா அந்த நிலையில கூட மனசரே பிரம்மணி மனசரே, அந்த நிலையில நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணினார். இந்த பிரம்மனிஷ்டரா இருந்த நிலையில கூட படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியேன்னு பெயர்பட்ட பிரம்ம ஜானிகள் கூட நாம சங்கீர்த்தனத்துக்கு கொடுத்துடுறா தன்னை. அப்ப நம்ம சுவாமி வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பஜனை நடக்கிறது, அபங்கம் பாடுறோம், நம்ம விட்டனுங்கிற வார்த்தை சொல்றோம்னா மூல காரணம் சுவாமி, யார் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படின்னா இந்த பாண்டவங்களை பார்க்க போறார், நாம அப்படித்தானே துணை. ஒருத்தர் பக்தாட்ட சொல்லவே சொன்னாராம், இப்படி சாமி நடந்து போச்சு, பசி நேரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சது, ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது, உள்ளே போனவொடனே ஒரு வயசான பாட்டியம்மா இருந்தா, சாமி பசிக்கிறதுன்னு உடனே அவள் தயிர் சாதம் இருக்கு சாப்பிட்றியான்னு கொடுத்தா, சாமி சாப்பிட்டது, அப்படியே கொஞ்சம் நடந்து வந்த களைப்புக்கு ஓய்வு கொண்டது, கண்ணை திறந்து பார்த்தா குடிசையை காணும்னாராம். சுவாமி சொன்னதாவே ஞான ஒளியில் இருக்கிற விஷயம்தான். இது மாதிரி அனுபவம் நடந்திருக்கோன்னு அப்பர் சுவாமிகளுக்கு நடந்திருக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நடந்திருக்கு, கூர்மதாசருக்கு நடந்திருக்கு. அப்ப தன்னை தேடி வர்ற குழந்தைய விட்டலன் அழைச்சுக்கிறான்ங்கிறதுதான் விஷயம். அங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே சாதுக்கள்லாம் வார்க்கறி போவா, காலில் கஜையை கட்டுண்டு ஏக்குதாரோட செப்பலாவோட பஜனை பண்ணிட்டு போவான். நாச்சத பண்டரிச ஜவுரே கடியா விட்டோபர குமாயி பகுரே கடியா ஹாத்த தம்புரு பாய கும்புரு ஹாத்த தம்புரு பாய கும்புரு ஹாத்த தம்புரு பாய கும்புரு தம்புரு பாய கும்புரு மோகன விட்டலா காவுனியா மோகன விட்டலா காவுனியா மோகன விட்டலா காவுனியா மோகன விட்டலா காவுனியா ரங்கசுளே வரி நாச்சுனியா ரங்கசிளே வரி நாச்சுனியா ரங்கசிளே வரி நாச்சுனியா ரங்கசிளே வரி நாச்சுனியா நாச்சத பண்டரிச ஜாவுனியா நாச்சத பண்டரிச ஜாவுனியா ஹள்ளு ஹள்ளு வாட்டே சலா ஹள்ளு ஹள்ளு வாட்டே சலா ஹள்ளு 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 வாட்டே சலா பேட்டில குரு விட்டலா பாட்டாந்த பேட்டில குரு விட்டலா சந்த துமி அழு அழு சலா 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 மனே விட்டலா விட்டல போல் போல் மனே விட்டலா விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல. இப்படி பாடிண்டு பக்தாள் போறது மாதிரி இந்த குழந்தை பாடிண்டு போறது.
கடைக்கிற இடத்துல ஆகாரம். ஆர்க்கரி யாத்திரை இன்னைக்கு இப்படிதான் நடக்கிறது, என்ன கிடைக்கிறதோ ஆகாரம். நம்ம ஆத்து இது தொட்டுக்கிறதுக்கு இல்லையா, உப்பு போறலையோ புளிப்பா இருக்கே நம்ம எல்லாம் சொல்றோமே, அங்க என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டு தான் ஆகணும். போர்வை எல்லாம் தோக்கலையா அப்படின்னு சத்தம் போடுவோம், வெறும் தரையில படுத்துக்கணும். ஒரு 20 நாள் வாழ்க்கை யாத்திரை போயிட்டு வந்துட்டா நமக்கு மனசுல ஒரு வைராக்கியமே கூட வந்துடும். காப்பி டீ எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. டீங்கிற பேர்ல ஒரு வஸ்து கிடைக்கும், சூடா இருக்கும், வெந்நீர் மாதிரி இருக்கும். காப்பி எல்லாம் மறந்துடணும். நான் தான் சொன்னேன் இந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு ஒருத்தர் கேட்டாங்க. சாப்பிடறதுக்கு சரியான ஆகாரம் கிடையாது, படுத்துக்கிறதுக்கு வசதி கிடையாது, குளிக்கிறதுக்கு ஜலத்துக்கே பிரச்சனை, கால் பக்கெட் தண்ணியில எல்லாம் முடிச்சுட்டாகணும், எந்த சௌகரியமும் கிடையாது. ஆனா இந்த 20 நாள் நம்ம அனுபவிச்ச ஆனந்தத்தை எங்கேயுமே அனுபவிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் ஆனந்தத்துக்கு காரணமே இல்லைன்னு நிரூபணம் பண்ற யாத்திரை பண்றியாது. அப்ப நடக்க ஆரம்பிச்சதுதான் இந்த திருவடி தேசம் பூரா நடந்திருக்கு. சுவாமியுடைய திருவுருவம் பார்த்ததுனால அந்த ரெண்டு பாதமும் அப்படி முட்டியிலேந்து திருவடி வரல, அந்த தேக்கு மர கடசல் மாதிரி அப்படி ஜம்முன்னு இருக்கும், நடந்து 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 வைரம் பாஞ்ச திருமேனி அது. அந்த திருவடிகள் அப்படிப்பட்ட திருவடிகள் அது. கடைக்கிற மண்ணில் படுத்துக்க வேண்டியது, ஆகாசமே கூற ஏகாந்த ஆகாசம். அப்படி ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு அந்த வயசுல 12 வயசுல கணமணிமே அதை விட்டு துகாராம் மகாராஜ் ஆகாஷ மண்டப பிருத்திவி ஆசனங்கிறார். ஆகாசமே மண்டபம், பூமியே ஆசனம். ஆகாரத்துக்கு என்னன்னா பகவன் நாமாவே ஆகாரம்னார். இன்னொரு அபங்கத்தை சந்தாஞ்சே போஜன அமிர்தாஞ்சே பானார், பசிதாக தூக்கம் தெரியாது. இப்படி நடந்து 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 அந்த குழந்தை பண்டரிக்கு வந்துடுது. துகாராம் மகாராஜ் சொல்றார், வந்துட்டோம் பண்டரிபுரத்துக்கு. பவலோ பண்ட பாவலோ பண்டரி பாவலோ பண்டரி பாவலோ பண்டரி பாவலோ பண்டரி வைகுண்ட புவன பாவலோ பண்டரி வைகுண்ட புவன பாவலோ பண்டரி வைகுண்ட புவன பாவலோ பண்டரி வைகுண்ட புவன தன்ய ஆஜ தின சோனி ஆச்சா தன்ய ஆஜ தின சோனி ஆச்சா பாவலோ பண்டரி பாவலோ பண்டரி. வைகுண்ட புவன பூலோக வைகுண்டம், இன்னைக்கு என்னைக்கு பண்டரிபுரத்தை பாதம் வச்சோமோ அந்த தினம் ஒரு பொன்னாள்கிற தன்ய ஆஜ தின சோனியாஞ்சா அடைந்தோம் பாவலோ பண்டரிபுரத்துக்கு வந்துட்டா அந்த ஊர் பூரா ஒரே நாம கீர்த்தனமா ஒழிச்சுட்டு இருக்கும். எங்க பார்த்தாலும் நாம அப்படிதான். சாதாரண நாளில் போனாலே ஒரு ஒரு மடத்திலையும் நீங்க பஜனை பார்க்கலாம். ஆஷாட கார்த்திகை நேரத்தில் போயிட்டுனா அதை தவிர ஒன்றும் கிடையாது. நாமாச்சா பஜாரு பண்டரின்னு அங்க பார்க்கலாம். அதை சந்திரபாகால ஸ்நானம் பண்ணி கிரமம் இருக்கு. சந்திரபாகால ஸ்நானம் பண்ணிட்டு சாதுக்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி க்ஷேத்திர பிரதட்சிணம் பண்ணி கோவில் வாசல் நின்று பகவானை பாடிட்டு அதுக்கப்புறம் தான் ரங்கமண்டபத்து வழியா உள்ள போனோம். இப்ப எப்படின்னா சுவாமி காலத்துல அவர் அனாதி வஸ்து, எந்த காலத்துல போனாரோ அவருக்கு தான் தெரியும். இப்பெல்லாம் நம்ம போறத இது மாதிரி பிரதட்சிணம் எல்லாம் பண்ணி கோவில் வாசல்ல பஜனை பண்ணிட்டு வாசல்ல இருக்கிற நாமதேவர் எதுக்கு இருக்கிற சோகாமேள மகாராஜ் இவாள சாதுக்களையும் தரிசனம் பண்ணிட்டு ரங்க மண்டபத்துல பஜனை பண்ணிட்டு அப்புறம் உள்ள போய் சுவாமியை பார்க்கணும். அதுதான் கிரமம். அந்த கோவில் வாசல்ல அப்படி நின்று பாடுறத ஞானேஸ்வர மாவுலி தேவாச்சிய துவாரி உபாக்ஷணபரிங்கிற தெனே முக்கிய சாரி சாதியேல்யா
ದೇವಾಚಿಯ ದ್ವಾರಿ ಉಬಾ ಕ್ಷಣವರಿ ದೇವಾಚಿಯ ದ್ವಾರಿ ಉಬಾ ಕ್ಷಣವರಿ ದೇವಾಚಿಯ ದ್ವಾರಿ ಉಬಾ ಕ್ಷಣವರಿ ದೇವಾಚಿಯ ದ್ವಾರಿ ಉಬಾ ಕ್ಷಣವರಿ ತೇಣೆ ಮುಕ್ತಿ ಚಾರಿ ಸಾಧಿಯೆಲ್ಲ ಗಣನ ಕೋಣ ಕರಿ ಹರಿಮುಖೆ ಮಣ ಹರಿಮುಖೆ ಮಣ ಪುಣ್ಯಾಚಿ ಗಣನ ಕೋಣ ಕರಿ ದೇವಾಚಿಯ ದ್ವಾರಿ ಉಭಾ ಕ್ಷಣವರಿ ದೇವಾಚಿಯ ದ್ವಾರಿ ಉಭಾ ಕ್ಷಣವರಿ ಒಂದು ಕ್ಷಣಂ ನಿನ್ನ ಪಾಡಿನಾ ಬರೋ ಚತುರ್ವಿಧ ಮುಕ್ತಿಗಳೇ ಕಡಚಿಡುಂಗ್ರ எத்தனை புண்ணியம் கிடைக்கும்னா யாருக்கு தெரியும்பா கம்ப்யூட்டர்ல தட்டினா போக மாட்டேங்கிறது கம்ப்யூட்டர்ல ஃபிகர் வரமாட்டேங்கிறது அத்தனை புண்ணியம் புண்ணியாச்சா கணன கோண கரி ஒண்ணும் பரிசிரமப்படாமல் பலன் கொடுக்கறதுக்கு ஒரு சாமி இருக்காரு உள்ள குடும்ப வாழ்க்கையிலே இருந்துக்கோ உன்னுடைய காரியம் எல்லாம் பார்த்துக்கோ ஒன்னும் கஷ்டம் இல்லை அப்பப்ப நாம அவளை சொல்லு அசோனி சம்சாரி ஜிஹ்வே வேகு கரி வேதாஸ்திர உபாரி பாஹ்ய சதா வேதாஸ்திரங்கள் வெளியில நின்று கொண்டு எந்த ஒரு பகவானோட பெருமையை சொல்றதோ அந்த பகவான் கையை பிடிச்சு உன் உள்ள குட்டின்னு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவர் சொல்றார் இது ஏதோ என்னோட சொந்த கல்பனை இல்லை வேதவியாசர் சொன்னதை சொல்றேன் ஞானதேவ மணே வியாசாச்சியே குணே துவாரகே சரண பாண்டவாங்கரி குந்திங்கிற ஒரு பக்தைக்காக அந்த குலத்தையே ரட்சிச்சானே பகவான் மகாபாரதத்துல சொல்லலையா நாம அப்படி சொன்னா நீங்க மட்டும் இல்ல கோட்டிக்குலா உத்தார அப்பேற்பட்ட நாம கேந்திரம் இல்லையாது நாமகே நகரி வைகுண்ட பண்டரின்னு பண்டரி மகிமை பாடிண்டே இருக்கலாம் அந்த சந்திரபாகம் கரித்தசே பாப்ப பங்காங்கிற துகார மகாராஜ் மாய பகினி அங்க என்ன பண்றான் அங்க போய் சந்திரபாகா என்ன பண்றது காரியம்னா அத்தனை பேரோட பாபத்தை பங்கம் பண்றது வர்றவாளோட பாபத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அனுப்புறது கண்ணால பார்த்துட்டா போறோங்கிற சந்திரபாகே டோலா தேக்கலையா கண்ணால பார்த்துட்டா ஸ்நானம் பண்ற பலன்னு சொல்ல முடியாது கண்ணுனால பார்த்தா போறோம் உலகத்தில் இருக்கிற அத்தனை தீர்த்தங்கள் மகிமையும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சந்திரபாகா ஸ்நானம் பாண்டுரங்க தரிசனம் பகவானுடைய பிரசாதமே ஆகாரம் யாருக்கும் தெரியாம அந்த 12 வயசு குழந்தை அப்படியே இருந்திருக்கு மணல் மேட்டையே படுத்துக்கும் சந்திரபகால குளிக்கும் பண்டரீபுரகாமி ஸ்ரீ விட்டல பிரேக்ஷணோத்சுகா சந்திரபாகா நதிஸ்நாயி ஜபத் தியான பராயணா ஞானானந்த சஹஸ்ரநாமத்தில் வருது இப்படி பண்டரீபுரத்தில் இருந்து ஆனந்தமான பண்டரியை அனுபவிச்சு கொண்டு அதனாலதான் சுவாமிக்கு அஷ்டோத்தரத்துல ஒரு நாமா உண்டு பாண்டுரங்க நாம சங்கீர்த்தன ஆனந்தாய நமஹான்னு ஒரு நாமா உண்டு பழைய சுவாமியோட சரித்திர அஷ்டோத்தரம் அது அந்த காலத்துல அதை சொல்றது உண்டு மண்டலியில இன்னைக்கும் அதை சொல்றவா பாண்டுரங்க பஜனை பண்ணிட்டு அப்படியே உட்காண்டுருவாரா இன்னைக்கும் அவர் முன்னாடி பாடின பாகவதெல்லாம் இருக்கா ஏகமூர்த்தி அப்படிம்பாரா ஏகமூர்த்தி விட்டோபா இன்னொரு அபங்க பாடுவா அப்படியே உட்காண்டிருப்பார் சுவாமி தன்னை மறந்து இருப்பார் அவர் லயிச்சிருக்காருங்கிறது அவர் பார்த்தாலே தெரியும் இன்னொரு விசேஷம் சொல்றேன் கோவில் வாசல சுவாமி நின்னார் அப்படிங்கறத அந்த ஞானதேவர் பாட்டு பாடினாமே தேவாச்சிய துவாரி தேவாங்கிற வார்த்தை பாண்டுரங்கனையே குறிக்கிற வார்த்தை நிறைய அபங்கம் இருக்கு தேவான்னா விட்டல் தான் தேவா ஹோயின பிகாரி நிறைய அபங்கம் இருக்கு தேவாங்கிற சப்தம் விட்டலனை குறிக்கிற சப்தம் திவ்ய அப்படிங்கறதுல இருந்தும் திவ அப்படிங்கிற ஒளி வடிவத்தில இருந்தும் வந்ததுதான் அந்த தேவாங்கிறது அந்த ஒளியை உண்டாக்குபவன்கிறதுனால்தான் திவாகரன் சூரியனுக்கு பேர் அந்த ஒளி வடிவமா இருக்கிறவர் திவ வடிவமா இருக்கிறவர் தேவன் தேவ தேவனாகிய பாண்டுரங்கன் குருநாதர் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவார்னு சுவாமி கூட இருந்த வாளுக்கு தேவான்னு தான் சொல்லுவார் சார் சாமி வாக்கிலேந்து வரக்கூடிய சதா வரக்கூடியது ஓம்காரங்கிற பிரணவம் தேவாங்கிற நாமம் அந்த தேவாவுக்கு உரியவர் விட்டல் தேவாச்சிய துவாரின்னு ஆரம்பிக்கிறது அப்படி கோவில் வாசல் என்ன அப்படி கோபுரம் தெரியறது
கோவில் வாசலுக்கு ஒரு பாட்டு பாடினார் ஞானதேவர், கோபுரத்துக்கு ஒரு பாட்டு பாடினார். அது ஒரு ஒரு கோவிலுக்கும் இந்த கோவில் இன்ன கோபுரம் கொண்டது அப்படிங்கிற ஒரு சில்ப கணக்கு இருக்கு. இந்த சுவாமி பேருது, தாயார் பேருது, தீர்த்தம் இது, இந்த ரிஷிக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பகவான் இங்க தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு அந்த வைஷ்ணவ ஸ்தலங்கள் 108 திவ்ய தேசங்கள்லயும் அது ஒரு புஸ்தகம் இருக்கு. நம்ம ஊரே கிடைக்கிறது, நம்ம பார்க்கலாம், லிப்கோல போட்டிருக்கான். அந்த 108 திவ்ய தேசங்கள்ல பண்டரிபுரம் வராது, ஏன்னா ஆழ்வார்களால பாடப்பட்டதை தான் திவ்ய தேசம்னு அவன் ஏத்துக்கிறான். அப்ப நாமதேவர் துக்காராமலாம் யாருன்னா அவன் அந்த ஊர் ஆழ்வார், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆழ்ந்து பக்தி பண்ணினவா அந்த ஊர் ஆழ்வாரவா. இவாழ்ந்து பாசுரம், அவாழ்ந்து அபங்கம். ஆனா அந்த புஸ்தகத்திலேயே ஸ்வயம் வெக்த கஷேத்திரங்கள்னு பகவான் தானே ஆவிர் பவித்த கஷேத்திரங்களை பத்தி உண்டு, அப்புறம் அபிமான கஷேத்திரங்கள்னு உண்டு. அந்த அபிமான கஷேத்திரத்துல பண்டரீபுரத்தை பத்தி இருக்கிறது. இப்ப கூட நம்ம புஸ்தகம் வாங்கி பார்க்கலாம். ஒரு ஒரு கோவிலையும் இந்த விமானம் போட்டிருக்கும், பேர் போட்டிருக்கும், இது கஜபிரஷ்ட விமானம் அப்படி போட்டிருக்கும். சுவாமி பேர் என்னது, தாயார் பேர் என்னது, இந்த பண்டரீபுரத்துக்கு போட்டிருக்கு. விமானத்தின் பெயர் ஞானானந்த விமானம், சுவாமி பேர் பாண்டுரங்கன், தாயார் ருக்மணி அப்படின்னு போட்டிருக்கேன். இது சுப்பிரமணியம் கோவில் வாசல நின்று பாடியிருப்பார் குழந்தை, அப்படி நின்று பார்த்துருப்பார். அந்த கோபுரத்தை பத்தி ஞானதேவர் பாடுறார், வானளாவி நிற்கிற கோபுரம், அப்படி ஆகாசத்தை தொட்டுடுமோன்னு இருக்கு அந்த கோபுரம். என்ன சொல்றது அப்படின்னா, என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடிய சத்திய வஸ்துவாக, அதை உடற்பிக்கக்கூடிய ஞானமாக, அந்த ஞானத்தினால வரக்கூடிய ஆனந்தமாக, முடிவில்லாத பேரின்பமாகிய அனந்தமாக, ஆகாசம் போல இருக்கக்கூடிய எல்லையில்லாத வஸ்து உள்ளுக்குள்ள இருக்குங்கிற சத்ய ஞானானந்த ககனாச்சே பிராவர்ண, சத்ய ஞானானந்த ககனாச்சே பிராவர்ண, நாஹி ரூப வர்ண, நாஹி ரூப வர்ண குண ஜேதே, நாஹி ரூப வர்ண குண ஜேதே, சத்ய ஞானானந்த ககனாஜே, சத்ய ஞானானந்த ககனாஜே வர்ண. இருக்கார் தோ உள்ளுக்குள்ள நிற்கிறார், இடுப்புல கையை வச்சுட்டு செங்கல் மேல, தோஹாரே ஸ்ரீஹரி பாகிலாடோளே பரி, தோஹாரே ஸ்ரீஹரி பாகிலாடோளே பரி, தோஹாரே ஸ்ரீஹரி பாகிலாடோளே பரி, ஸ்ரீஹரி பாகிலாடோளே கண்ணு நிறைய பாரு, கண்ணை கொட்டாம அப்படியே கண்ணுனால முழுங்கிடுற மாதிரி பாரு, எப்படி பார்க்கணும், கண்ணு நிறைய மனசுக்குள்ள அப்படியே கண்ணு வழியா இறக்குறாப்புல பார்க்கணும், எது வரையில் பார்க்கணும், பார்க்கிறவன்னு ஒத்தன் இல்லாத போற வரையில் பார்க்கணும், பாகத்தே பாகனே தூரி சரோனியா தூரி சரோன, பாகத்தே பாகனே சரோனியா தோரி சரோனியா, தோஹாரே ஸ்ரீஹரி பாகிலா டோளே பரி, தோஹாரே ஸ்ரீஹரி பாகிலா டோளே பரி, சத்ய ஞானானந்த ககனாச்சே பிராவர்ண, சத்ய ஞானானந்த ககனாச்சே பிராவர்ண, ஞானதேவமணே ஜோதிச்சி நிஜ ஜோதி, ஞானதேவமணே ஜோதிச்சி நிஜ ஜோதி, ஞானதேவமணே ஜோதிச்சி நிஜ ஜோதி, ஞானதேவமணே ஜோதிச்சி நிஜ ஜோதி, தேஹி மூர்த்தி விடேவரி, தேஹி மூர்த்தி விடேவரி, தேஹி உபி மூர்த்தி
ஜானந்த சத்ய ஜானந்த ஜோதி நிஜ ஜோதி. உலகத்தில் இருக்கிற ஒளிக்கெல்லாம் ஆதாரமான உண்மை ஒளிங்கிற இந்த ஒளி தான் இழுக்கிறது. ஒரு ஜோதி வழிகாட்டித்துன்னு உண்ட சரித்திரத்தில் குருநாதருக்கு இந்த ஜோதி நிஜ ஜோதி. சூரிய ஒளி, சந்திரன் ஒளி, மின் ஒளி, கண் ஒளி, உயிர் ஒளி, இதுக்கு ஆதாரமான ஒளி அது இழுக்கிறது, சுண்டு இழுக்கிறது. இந்த விமானத்தோட பேரை தான் பின்னாடி குருநாதர்க்கே திருநாமமாச்சு. உள்ளுக்குள்ள போய் சுவாமியை பார்த்தா எப்படி பார்க்கணும்னு ஞானதேவர் சொல்றாரோ அப்படிதானே இந்த ஞானானந்த தேவர் பார்த்திருப்பார். பாகத்தை பாகனே தூரி சரோனியா, கண்ணால் அப்படியே பார்த்து பார்த்து தபோவன பாட்டு ஒன்று உண்டு. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணும் உன்னை காண்பது எங்கன் ஜெகன்னாதான். இந்த கண்ணால எல்லாத்தையும் பார்க்கிறோம், கண்ணால கண்ணை பார்க்க முடியாது இல்லையா? கண்ணுனால எல்லாத்தையும் பார்க்கலாம், கண்ணால கண்ணை பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. கண்ணாடியில் பார்க்கறது என்ன? கண்ணோட பிம்பம். புகைப்பட படத்தில் பார்க்கறது அதோடைய நகல், காப்பி. ஒரிஜினலா ஒரு ஒரு வஸ்துவையும் பார்க்கிறாப்புல தன் கண்ணால தன் கண்ணை பார்க்க முடியுமோ? முடியாது. ஏன்னா கண்ணு பார்வைக்கு ஆதாரம், அதனாலேயே அதை பார்க்க முடியாது. இது போல உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் காரண வஸ்துவான நீ ஒன்னால எல்லாத்தையும் பார்க்கிறேன், உன்னை எப்ப பார்க்க போறேன்? கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணும் உன்னை காண்பது எங்கள் ஜெகநாதா. காந்தம் இரும்பு போல கவர்ந்தனை விடாமல் கலந்திடுவாய் குருநாதா. அந்த காந்தம் தான் இழுத்துடுத்துடி. கண்ணுக்கு கண்ணான வஸ்துவை கண்ணால கண்டு பண்டரீபுர காமி ஸ்ரீ விட்டல பிரேட்சணோத்சுகா கண்ணு நிறைஞ்சு பார்த்தார். சந்திரபாகா நதி ஸ்நாயி ஜப தியான பாராயண, சந்திரபாகா ஸ்நானம் ஜபம், காயத்ரி ஜப தத்பரஹான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படி காயத்ரி ஜபம் பண்ணுவார்னு சாமியும் சொல்லியிருக்கார். இந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்டவரலுக்கும் நடுவுல அர்க்ய பாத்திரத்தை இப்படி வச்சுண்டு, ரெண்டு கையும் இப்படி வச்சுண்டு, நிறைய ஜலம் விட்டு குதிகால தூக்கிண்டு அப்படி அர்க்யம் கொடுக்கணுங்கிறார் சுவாமி. அப்படி கை நிறைய ஜலம் விட்டு அந்த ஜலம் பூமியை நினைச்சதுன்னா மழை பொழிஞ்சு பூமியை நினைக்குங்கிறார். இந்த ஜலம் குறைஞ்சி போனதுனால்தான் நமக்கு அந்த ஜலமும் குறைஞ்சி போயிடுது. ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கு இல்லையா? சுவாமியோட உபதேச மொழிகள்லேயே இருக்கு. இப்படி வச்சுதான் ஜலம் அர்க்யம் பண்ணது, ரெண்டு கையால நிறைச்சு விடணும், அந்த இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சுக்கணும்னே போட்டிருக்க. அதெல்லாம் அவர் பண்ணினது தானே. அப்படி இந்த ஜபத்தில் தியானத்தில் இருந்து கொண்டு பாண்டுரங்க தரிசனம், சந்திரபாகா ஸ்நானம், அங்கே எப்போ பார்த்தாலும் ஹரிகீர்த்தன் நடந்துட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் பஜனை பிரவச்சனம். நம்மள மாதிரியான ஆசாமிகளே பண்டரிபுரம் போனால் திரும்பி வர மனசு வர மாட்டேங்கிறது சாமியை கேட்பானே. அவளோட ஒன்றா கலந்து பழகிண்டு ஆனந்தமாக அந்த பகவத் பிரசாதத்தை சாப்பிட்டுண்டு இருக்க, ஆனாலும் எந்த லட்சியத்துக்காக கிளம்பி வந்தோமோ அதை அடையணுங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு நாள் அந்த சந்திரபாகாவோட மணல் கரையில் படுத்துட்டு இருக்க, அதுக்கு வாழ வண்டின்னு பேர். இந்த மணல் கரைக்கு சந்திரபாகாவை பற்றி நிறைய அபங்கம் இருக்கு, அந்த மணல் மேடை பற்றினா நிறைய. அது சாதாரணம் இல்லைங்கிற அமகான்ல என்னையா இருக்கு வைகுண்டத்தில்ங்கிற துக்காரம் மகாராஜ். இந்த வாழ வண்டிய மணல் மேடை சந்திரபாகாவை விட்டுவிட்டு அங்கே என்ன இருக்கு உங்களுக்கு வைகுண்டத்தில் அப்படிங்கிற. சாண்டோனியா வாழ வண்டி காயச்சி சிவைகுண்ட, 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 காயச்சி சிவைகுண்ட.
జాయ జాయతు పండరి జాయ ఇచ్చేసి వైకుంఠ జాయ జాయతు పండరి జాయ జాయతు పండరి హోయో హోయ వారకరి జాయ జాయతు పండరి హోయ హోయ వారకరి வாழ வண்டியை விட்டுட்டு என்ன இருக்கு அங்க? எத்தனை பக்தால் பஜனை பண்ணிருக்கான், அத்தனை பேரோட பாண்டுரங்கனே நடமாடின இடம் இல்லையா? அந்த மணல் மேடை விட எது வஸ்தி? அந்த மணல் மேடு மத்தவாளுக்கு பாண்டுரங்கனும் பக்தாலும் நடமாடினதுனால வஸ்தி. நமக்கு என்ன வஸ்தின்னா, நம்ம சுவாமி படுத்துன்ற இடம், நம்ம குருநாதர் சயனிச்சின்ற இடம் அந்த வாழ வண்டி. அங்கதான் பகவான் படுத்துட்டார் சின்ன குழந்தையா. ஒரு சமயம் என்ன பண்ணார், பண்டரிபுரத்தெல்லாம் படம் எடுத்துட்டு வர்றதுக்கு சொல்லி குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் நாமாஜி நாமாஜி அப்போ போல ஒரு சில இடத்துக்கு தான் போனார். முகில் மாமா பக்தாள்லாம் நிறைய பேர் அனுப்பிச்சார். வாழலாம் போய் பண்டரிபுரத்தெல்லாம் பஜனை எல்லாம் பண்ணி எல்லாம் படம் எடுத்துட்டு, அந்த காலத்தில் இந்த வீடியோ சிடி எல்லாம் வரலையே, மூவியாக தான் எடுக்கணும், கலர் ஃபிலிம் கிடைக்கிறதே கஷ்டம். சுவாமி சொல்லிட்டார்னு எல்லாம் எடுத்துட்டு தபோவனத்துக்கு வந்தா. இது மாதிரி எல்லாம் ஆச்சு, ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தெல்லாம் சாமிகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். முகில் மாமாவே சொன்னார், துவாரகையெல்லாம் கூட போயிட்டு வந்தா. துவாரகையில கோவிலேருந்து வெளியில வரத்த பெரிய ஒரு ஆச்சரியம், ஆகாசத்துல பட்சிகள்லாம் சாயந்த நேரம் பறந்து வருது, அப்படியே ஒரு ஓம்காரமா அந்த பட்சிகள்லாம் வடிவெடுத்தது, அப்படியே ஷூட் பண்ணார். இப்படி ஒரு காட்சி கிடைக்காதே அப்படின்னு. இது மாதிரி நிறைய அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சுவாமிகிட்ட சொல்லணும்னு வந்தா, ஒரு ஒரு ஊர்ல என்னென்ன நடந்ததுன்னு சுவாமி சொல்றாராம். பட்சி ஜாலம் எப்படி இருந்தது அப்படின்னாராம். யார்கிட்ட போய் என்னத்தை சொல்றது, சர்வதி சாட்சி பூதம்னு எங்கும் இருக்கிற சுரூபம், அதனால கேட்டுக்க வேண்டியதுதான், சொல்ற விஷயம் இல்லை. அப்போ இது மாதிரி எடுத்துன்னு வந்திருக்குன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா நவராத்திரி மண்டபத்தில் அதை ஸ்கிரீன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி, குழந்தை மாதிரி இன்னைக்கு சினிமா தபவான்ல சினிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரொஜெக்டர்லாம் செட் பண்ணிட்டா, ஸ்கிரீன்லாம் பண்ணியாச்சு. சாயந்தரமே அங்கே உள்ள எத்திகளுக்கெல்லாம் சீக்கிரமே ஆகாரம் கொடுத்துருவா, சீக்கிரமே கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் எடுத்துட்டாச்சு. சுவாமி உட்காண்டார், ஆரம்பிக்க போறா, கரண்ட் கட் ஆயிடுத்து. என்ன படம் இல்லையா? கரண்ட் கட் ஆயிடுது சுவாமின்னாராம் முகில் மாமா. அதனால என்னன்னாராம், சிவசாரம் பேரின்ப மின்சாரம்னு இது உட்காண்டிருக்கிறத கரண்டா சுவாமி உட்காண்டிருக்கார். ஆட்டும்னாராம், லைட் எரியல, ஒண்ணும் இல்லை, ப்ரொஜெக்டர் வேலை செய்யறது, படம் ஓடுறது, எல்லாம் பார்த்துட்டே வர்றது. இந்த சந்திரபாகா கிட்ட வந்த உடனேயே அந்த மணல் மேடு, அந்த மணல் மேடை எடுக்கும்போது முகில் மாமாவுக்கு என்னமோ தோணிருக்காங்க, ஒண்ணுமே இல்லை, யாராவது நின்று இருந்தாலோ ஒரு சன்னதி இருந்தாலோ ஒரு பகவானோட மூர்த்தியை கொஞ்சம் ரசிச்சு எடுத்துட்டான்னா பரவாயில்ல. வெறும் மணல் மேடை ரொம்ப நேரம் எடுத்திருக்க குருஜி கோபம் வந்து சத்தம் போட்டாராம் அவரை. ஏன்னா பிலிம் என்ன விலை விற்கிறது, வெறும் மணல் மேடை போய் எடுக்கிறிய, வேஸ்ட் பண்றிய, சுவாமி கோச்சுக்கு போறாரு என்ன அப்படின்னாரான். எனக்கு என்னமோ தோணித்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னாரான். இப்ப அது ஓடிட்டு இருக்கு. இவர் பாக்குறார் முகில் மாமாவை, பாரு திட்ட போறார் பார் சுவாமி, சிக்கனமாகிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இப்படி எல்லாம் வேஸ்ட் பண்றியேன்னு பாக்குறாரு. அவரை படம் ஓடிண்டே இருக்கு, எல்லாரும் பாக்குறா, என்னடா அது சீனே நகர மாட்டேங்கிறது, ஒரு மணல் மேடே காட்டிட்டு இருக்காளே. சுவாமி தேவா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்து டக்குன்னு ஏந்து உள்ள போயிட்டார், ஆஃப் பண்ணிட்டான். என்ன சுவாமி கோச்சுட்டார் போல் இருக்கு, என்னன்னு தெரியல. நான் அப்பவே சொன்னேன் அவன் எடுக்கும் போதே, கேட்டியா நீ சத்தம் போட்டார். எல்லாரும் சுவாமி ரூம் வாசல் நின்றுட்டா, ரொம்ப நேரம் ஆச்சு சுவாமி வெளியிலயும் வரல. அப்புறம் கதவை திறந்துன்னு வெளியில அப்படி வந்தாராம். மேற்கொண்டு ஆட்டும் நாராம் முகில் மாமா கிட்ட போய், ஏதாவது தப்பு பண்ணிட்டேன சுவாமி, மன்னிச்சிருவோம் நாரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த மணல் மேட்ல தான் சுவாமி படுத்துட்டு இருந்தது, அது ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னா. இங்கிலீஷ் புக் சத்குரு ஞானானந்தாலும் இந்த இன்சிடென்ட் சுருக்கி போட்டிருக்கா. முகில் மாமா நேரடியா நம்ம கிட்ட சொன்னாரு, சுவாமியோட முகம் கண்கள்லாம் செவந்து போயிருந்ததான், நான் குருவை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி படுத்துன்றது இடம் அது.
அந்த வாழை வண்டியில் சுப்பிரமணியம் குழந்தை படுத்துட்டுருக்கார். ஒரு வயசான பாகவதர் வந்து எழுப்புறார். கோபிகிட்டு ஒரு வயசான பண்டரிபுரத்து ஆசாமி. பண்டரிபுரத்தில் பாகவதர்களுக்கு என்ன குறைச்சல், டாயி டாயி சந்தமிழாலே என்ன ஊர் வந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்தார். நீ நல்ல வைராக்கியம் உள்ள பிரம்மச்சாரி, என்ன விஷயமா இந்த ஊருக்கு வந்தியோ, அந்த குருநாதர் சந்திரபாகாக்கு அண்ணண்டா இருக்கார், அவர் போய் தரிசனம் பண்ணிக்கோ, நான் அதை ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சந்திரபாகாக்கு போனார். நீ எந்த குருவுக்கு வந்தியோ அந்த குரு உன்னை தேடி வந்திருக்கார் அப்படின்னு உடனே ஆனந்தம் ஆயிடுது. சாமியை பின்னாடி சொல்லும்போது, மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல குருவும் வந்து வாய்க்கும் பராபரமே. தாய்மான சுவாமிகள் பாட்டு அடிக்கடி கோட் பண்ணுவார். அப்படி க்ஷேத்திர தரிசனம் பண்ணி, பகவத் தரிசனம் பண்ணி, புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி, சத்சங்கமாகவே வாழ்க்கை நடத்துகிறவாளுக்கு அவளுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல உள்ள குருநாதராக பகவானே வந்து அனுகிரகம் பண்ணுவார். நம்மளா தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. குழப்பம் இருக்கிறவாளுக்கு குழப்பம் இல்லை, தெளிவாக ஆகா இவர் தான் குருன்னு தேர்ந்தெடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. அப்படி இருக்குது அப்படின்னா க்ஷேத்ராடனம் பண்ணினா குரு வந்து தரிசனம் கொடுப்பார். அவளுக்கும் ஒரு குரு உண்டோ இல்லையோ, எல்லாருக்கும் தாய் தகப்பனாக இருக்காப்புல, அந்த அவளுக்கு ஒரு குரு உண்டு. அப்படி இவர் போனவரை பார்க்கிறார், திரும்பி வரட்டும், அண்ணன்ட இருக்காருனாரே யாரு என்னன்னு தெரிஞ்சு போன. போனவர் போனவர் தான், வரவே இல்லை. துக்காராம் மகாராஜ் சொல்றார், நான் இந்திராணி ஸ்நானத்துக்கு போனேன், எதிர்க்கே ஒரு மொட்டை அடிச்சுன்னு ஒரு சாது காவி கட்டிட்டு வந்தார். யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் உண்டு, அதனால நமஸ்காரம் பண்ணினேன். அனுகிரகம் பண்ணினார். தலையில் கை வச்சு கிட்ட கூப்பிட்டு காதில் ராமகிருஷ்ண ஹரின்னு உபதேசம் பண்ணினார். அப்புறம் நான் சரி பெரியவராக இருக்கார், நமக்கு அவர் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டார், நம்ம திருப்பி என்ன பண்ணுறது, பெரிய ஆற்றுக்கு வந்து போஜனம் பண்ணிக்கணும்னு கேட்டேன். நான் சமைச்சு நானே தான் சாப்பிட்டுப்பேன், எனக்கு ஒரு கால் ஷேர், ஒரு கணக்கு கால் ஷேர் நெய் கொடுப்பியா அப்படின்னு கேட்டாராம். தரேன்னு சொல்லிட்டேன், ஆனால் என்னால் கொடுக்க முடியல. அவருக்கே வீட்டில் ரொட்டிக்கு வழி இல்லைங்கிறது அவர் சரித்திரம் சொல்கிறது. அவர் எங்கேருந்து சன்னியாசிக்கு கொடுக்க முடியும். அப்புறம் என்னன்னா அவர் போயிட்டார், மறைஞ்சு போயிட்டார். ஆனால் என்ன சொன்னார் எனக்கு அப்படின்னா, என் பேர் பாபாஜி சைத்தன்யர், எனக்கு குரு ராகவ சைத்தன்யர், அவருக்கு குரு கேசவ சைத்தன்யர்னு ஸ்ரீ குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பேர் சொல்லி அனுகிரகம் பண்ணினார். அன்னைக்கு மாக மாசம் சுக்லபக்ஷம் தசமி திதி குருவாரம் அப்படின்னு ஒரு அபங்கம். சத்ய குரு ராயா கிருபா மஜ கேலி பரிநாகி கடல சேவா காஹி சாம்படவிலே வாட்டா ஜாதா கங்கா ஸ்நான மஸ்தகி தோ ஜானடே விலா கர கூபா பாவசேர படிலா வீசர சொப்னமாஜே காய கடா உபா ஜல அந்தராய. நான் என்ன பண்ணுவேன், என்னால கொடுக்க முடியலையேங்கிற மனோனியா ஜாரா துவர ஜாய ராகவ சைத்தன்ய கேசவ சைத்தன்ய சாங்கி தெளி கூண மாளிகேச்சி பாபாஜியா சாங்கி தெளி ஞான மந்திரதிலா ராம கிருஷ்ண ஹரி மாக சுத்த தசமி பாஹுனி குருவார கேலா அங்கீகார துக்காமணி கேலா அங்கீகார துக்காமணி. ஒருத்தர் என்ன கேட்டார், என்ன சார் இந்த பாட்டு ஒண்ணுமே புரியலையே, என்ன ஏன் என்ன. இன்னொரு அபங்கத்துல ஆப்பாடாச்சி தேவ ஹோய குருங்கிறார். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாபாஜி சத்யன்னர்னு யாரும் இல்லை, எப்பவோ யாரும் அந்த பேர்ல ஒரு மகான் இருந்திருக்கலாம். அந்த ரூபத்துல பாண்டுரங்கனே தான் காவி கட்டின்னு மொட்டை அடிச்சுன்னு வந்தாருங்கிறார் துக்காராம் மகாராஜ். மாசா விட்டோபாச்சா கைசா பிரேம பாவ, எத்தனை பிரேமையோடு என் குருநாதனாக என் சுவாமி வந்துட்டார்னர். ஒரு பக்தர் கேட்டார், சரி இந்த சத்தியகுரு ராயா பாட்டு புரியலையே என்ன என்ன. குருநாதர் வந்தார், சரி நமஸ்காரம் பண்ணார், தலையில கை வச்சார், ராமகிருஷ்ணாரி உபதேசம் பண்ணார், எல்லாம் சரி. என்னத்துக்கு அவர் நெய் கேட்டார், இவர் வந்து நெய் கொடுக்கலங்கிறார், இதெல்லாம் ஒரு பாட்டில் எழுதுவாளா, உபதேசம் பண்ணினாருங்கிற ஒரு பாட்டில்
ஆத்துக்கு கூப்பிட்டுருந்தேன், அவர் வந்து நெய் கேட்டார், நெய் கொடுக்க முடியல, மறைஞ்சு போயிடுத்துன்னு. அது ஒரு அந்த பாட்டுடைய ஒரு தத்துவத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்க, ஒரு சாதாரண விஷயமா இருக்கே, அது என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், சாதுக்களோட ஹிருதயம் எப்படி இருக்கணும்னு துக்காராம் மகாராஜன் பாடியிருக்கார். மிருது சபாஹ்ய நவநீத தைசே சஜ்ஜனாஞ்சே சித்த. அப்படி வெண்மையாக, மென்மையாக, தூய்மையாக, உள்ளும் புறமும் வெண்மையாக, வெளியில மட்டும் இல்லாம உருகக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியது வெண்ணையும் சாதுக்கள் ஹிருதயமும் அப்படிங்கிற. அப்போ பால் கறந்து அந்த பால் கட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு காய்ச்சி, அப்புறம் அதில் கொஞ்சோண்டு தயிர் விட்டு உரக்குத்தி, அப்புறம் கடைஞ்சு அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணையும் காய்ச்சி நெய்யாக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ஓவர். பாலாக இருக்கிறது இத்தனை பாடுபடணும் அந்த உயர் நிலையை அடையிறதுக்கு. அந்த உயர் நிலை தான் இங்கே நெய்ன்னு சொல்லப்படுறது. அது அடைஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. வெண்ணையை எப்படி குறிப்பிடுவா? ஞான நிலைக்கு குறிப்பிடுவா. கைவல்ய நவநீதம்னு கூட உண்ட கிரந்தம் என்னன்னா, வெண்ணையை கடைஞ்சி எடுத்துட்டு திருப்பியும் மோர்ல போட்டாலோ ஜலத்துல போட்டாலோ எதோடையும் சேராது. பாலை ஜலத்துல விட்டா ஜலத்தோட சேர்ந்துடும். வெண்ணெய் ஆனதுக்கு அப்புறம் அது எதோடையும் ஒட்டாது, அது அதுவாகவே இருக்கும். இப்படி உலகத்துல இருந்து ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஞான நிலை வெண்ணெய்னு பேரு. அந்த வெண்ணெய் ஏற்பட்ட பிறகும் கூட காரணம் இல்லாத பக்தி, எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற பிரார்த்தனை இல்லாமல் பகவத் சுரூபத்தை தனக்குள்ள கண்டு, பகவத் சுரூபத்துக்குள்ள தன்னையே கண்டு அப்படி ஆத்மானந்தமாக பஜனை பண்ணக்கூடியதுக்கு பராபக்தின்னு பேரு, ஞானோத்தர பக்தின்னு பேரு. அது ஏற்பட்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பாலை காய்ச்சி வெண்ணைய காய்ச்சி நெய்யாக்கினது. ஒரு அற்புதமான ஞானமணி மாலை பாட்டு ஒன்று உண்டு, குருஜி ஹரிதாஸ் கிரிசுவாமிகளோட பாட்டு. இந்த ப்ராசஸ் அப்படியே அந்த பாட்டில் வருது. இரு கரத்தால் பால் கரப்பது போலே இருவினை மாறி மாறி தொடர்ந்ததுவே எடுத்த ஜென்மம் பால் போலானாலும் எங்கிருந்தோ சூடு பிடித்ததுவே சூடாரின பால் தண்ணிலே சுவானுபவனோற்றி சொகுசாக உறைவதும் என்னாளோ உறைந்த பால் தயிராகி உரித்தவருடன் சேர ஊக்கமுடன் கடைவது என்ன. ஜென்மம் எடுக்கிறது எப்படி இருக்குன்னா பால் மாதிரி இருக்கு. ஆரம்பத்தில் நம்மளாம் நல்லவாளத்தானே இருந்தாங்க குழந்தைகளாக இருக்கிறத. அப்புறம் என்னன்னா சூழ்நிலைனால பால் திரிஞ்சு போகிற மாதிரி கெட்டு போயிடுறோம். எப்போ சத்சங்கம் இல்லைன்னா, சத்சங்கத்தில் இருந்து வாழ்க்கையுடைய எல்லா விதமான சிரமங்களையும் தாங்கிக்கிற மனோபலம் வரும்போது அது என்ன இருக்குன்னா காய்ச்சது. அப்படி காய்ச்சினா பால் அப்புறம் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் என்னன்னா சூடாரின பால் தன்னிலே. குருநாதருடைய கிருபை, அவருடைய ஞான அனுபவம் என்ற மோரூற்றி சொகுசாக உறைவதும் என்னாளோ. என்னைக்கு ததேக தியானத்தில் நான் இருக்க போறேனோ அப்படி அந்த பால் வந்து தயிர் ஆனதுக்கு அப்புறம் உறைந்த பால் தயிராகி உரித்தவருடன் சேர. கிருஷ்ணனுக்கு நான் நிவேதனாக வேண்டாமா? அதனால ஆன்மீக சாதனை பண்ணணுமா? ஊக்கமுடன் கடைவது என்னாளோ. அதை கடையறதுங்கிறது என்னது? பாசபந்தமே கயிறாச்சு. பாசபந்தம் போட்டு இப்படி இப்படி இழுக்கிறது. ஆனா விட்டு போகாம பகவானே கதின்னு பிடிச்சுட்டேன். அவன் பக்கம் இருப்பதே மத்தாச்சு. பகவான் நாமாவே சுவாசம், சுவாசம் இழுப்பதே முறையாச்சு. விஸ்வாசமுடன் கடைவது என்னாலும் கடைந்தாலல்லவோ கண்ணன் வருவான்.
வந்தால் அல்லவோ வகையாய் உண்பான், உண்டால் அல்லவோ இந்த உயிரும் உயியும் உயியும் நாளது என்னாளோ. வாழ்க்கையே ஒரு பால் வெண்ணையாறு மட்டுக்கும் உள்ள விஷயமா சொல்லிண்டே போறார். இந்த வெண்ணை யாருக்கு பிடிக்கும்னா ஞான வேணுகோபாலனுக்கு தானே பிடிக்கும். அன்னைக்கு கோபிகளோடு ஆடி பாடி வீடு விடா வெண்ணை திருடி தின்னு தன்னை பகவான்னு காட்டிக்காமல் கபட வேஷம் பண்ணினவன் இருக்கானே கபட நாடக சூத்திரதாரி, அவனல்லையோ தபோவனத்தில் காவி கட்டிட்டு வந்தான் இல்லையா. கோகுலத்தில் கோபிகைகள் கொண்ட தாபம் போதாதென்று வேணுகோபாலனே இன்னும் ஏதும் பாக்கியும் உண்டோ, ஞான வேணுகோபாலனே இன்னும் ஏதும் பாக்கியும் உண்டோ, பாக்கி உண்டானால் ஏதேனும் பகர்ந்து விடு, காத்து நின்று பரிதவிக்கும் எந்த நாவல் புரியவில்லையோ, புரியாதது போல் நடிப்பதிலே உனக்கு இணையார் உலகில். ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறளே, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா? புவனம் எல்லாம் அறியும் முந்தன் கபட நாடகம், நாடகத்தால் நானும் உன்னை நாடச் செய்து நாணச் செய்தாய். உன்னை நாடும்படியா பண்ணினேன், இன்னும் பக்தி வரலையே நினைச்சு நாணும்படியா பண்ணினேன். நாராயணா ஞானானந்தா நாட்டம் கொண்டே நேற்று கொள்வாய். பகவான் எங்கேங்கன்னு எல்லாரும் கேட்கறா, இறைவன் எங்கே இருக்கின்றான். அவளுக்கு தெரியாத ஒரு தபோவனத்தில் இருக்காருங்கிறார். அவன் இப்பொழுது என்ன செய்கின்றான்? சாமி இருக்காரையா, என்ன பண்றார் உங்க கடவுள், எங்க என்ன எங்க இருக்காருன்னு கேட்கிறான் இல்லையா. பகவான பத்தின விஷயங்கள் வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த வேதம் உத்தரால எழுதப்பட்டதுல அனாதியா இருக்கு. அது எப்போ தோன்றினதுன்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரி இவர் எப்ப பிறந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. மறைகள் தோன்றியது அப்போது, இந்த மாயவன் தோன்றியது எப்போது. இதுதான் இந்த பராபக்தி. இந்த பராபக்தியை தான் துக்காராம் மகாராஜோட குரு அவரை கேட்டாராம். இந்த பராபக்தியோட வெண்ண உருகிறாப்புல உருகின்னு இருக்கார் குழந்தை சுப்பிரமணியம். தேடி தேடி அலைஞ்சார் வழிகாட்டின பாகவதரை காணுமேனுட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா சந்திரபாகாவை தாண்டி அண்ணண்ட போயிட்டார். படகுல போயிருப்பார் குழந்தை, பைசா வேண்டாம்னு படகுக்காரன் ஏத்தின்னு இருப்பான். எந்த படகுக்காரனுக்கு அந்த பாக்கியமோ தெரியாது. விவேகானந்தர் விவேகானந்தா ராக்கில் போய் தியானம் பண்ணணும்னு போன போது படகுக்காரன் காசு இல்லைன்னு ஏத்திக்க மாட்டேன்னுட்டான். அங்க இன்னைக்கும் பார்த்தேன்னா ராக்கில் எப்படி அலை அடிக்கும் தெரியுமோ சமுத்திரம். விவேகானந்தர் சிரதம் போடான்னு நீஞ்சியே போயிட்டாரான். இந்த குழந்தை எப்படி போச்சோ மறு கரைக்கு போயிடுது. அங்கே ஒரு மரத்தடியில குருநாதனுடைய தரிசனம். அதை நாளைக்கு பார்ப்போம். சத்ய ஞானானந்த ஸ்வரூபம் பொழி போதே சகல பரிபூரணமா, ஸ்வரூபம் பொழி போதே நித்ய ஞானானந்த ஸ்வரூபம் பொழி போதே நிரஞ்சன நிர்குணமான ஸ்வரூபம் ஸ்வரூபம் போற்றி போற்றே ஏகசிதாகரிய பர ஸ்வரூபம் போற்றி போற்றி அத்வைதமான பர ஸ்வரூபம் போற்றி போற்றி அகண்டம் நடா.